அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மக்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவா இல்லை அம்ஜிக்கரையான்னு நீங்களே கேட்பீங்க. சென்னையில் எப்படி டீ நகர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க சிக்காகோவில் தீவான் அவென்யூ. இன்னைக்கு நம்ம இங்க இருக்க இந்தியன் ஸ்டோர்ல என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காதுன்னு தான் பார்க்க போறோம். முதல் தடவையா இந்தியாலேருந்து வரவங்க என்னென்ன எடுத்துட்டு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு 3 வருஷம் பாஸ்டனில் இருந்தோங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் நாங்கள் சிக்காகோவில் தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்டனை விட சிக்காகோவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஓகே தான். எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இந்தியன் கிராசரிக்கு $120 ஆகும். காய்கறி முட்டை இதுக்கெல்லாம் வார வாரம் ஒரு $50 செலவாகும். அது இல்லாமல் கேஸுக்கு ஒரு வாரத்துக்கு $50 செலவாகும். நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்க ரைஸ் பேக் மாற்றுவோங்க. அந்த மந்த் மட்டும் பில்லு நிஜமாகவே தாளிக்கும். ஏன்னா நாங்கள் சாப்பாடு அரிசி இட்லி அரிசி எல்லாமே வாங்குவோம். எனக்கு இந்த ஊர் கடுகு விட இந்தியாவிலேருந்து வர கடுகு தாங்க ரொம்ப பிடிக்கும். அந்த ஏதோ டேஸ்டில் எனக்கு என்னமோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரியே தெரியும். கடுகு, மிளகு, சீரகம், அட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து வாங்கிப்பேன். இந்த கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பழங்கள், அதுலேயும் மாம்பழங்க. மாம்பழம் சீசனில் சென்னையில் இல்லாமல் சிக்காகோவில் இருக்குமேன்ற ஃபீலிங்கே இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக எக்கச்சக்கமான மாம்பழம் இங்கே இருந்துச்சுங்க. மாப்பழா வாழை இதுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பத்தை போட்டு வச்சுருக்காங்க. முழு தேங்காயும் கிடைக்கும், திருவன தேங்காயும் கிடைக்கும், கொப்பரை தேங்காயும் கிடைக்கும், அதே மாதிரி ட்ரை கோகோனட்டும் கிடைக்குங்க. நான் முக்காவாசி ட்ரை கோகோனட் வாங்கிப்பேன். நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்தியன் ஸ்டோர் போகிறதுனால நான் போகும்போது அட்லீஸ்ட் 3-4 bags எடுத்துப்பேங்க. ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 10 நிமிஷம் அதை லைட்டாக ஜில்லு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சட்னி அரைச்சிங்கன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டில் அரைச்ச சட்னி மாதிரியே சூப்பராக இருக்குங்க. இங்கே நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா காயுமே கிடைக்குங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே கிடைக்கும். ஆனால் முருங்கைக்காய் வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் முருங்கைக்காய் நான் 2-3 தடவை வாங்கியிருக்கேன். நிஜமாகவே நல்லாவே இல்லைங்க. என்ன கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் மட்டும் ஃப்ரோசன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மாங்காய் பார்த்தீங்கன்னா எடைக்கு தான் கொடுப்பாங்க. அது ரொம்பவே காசு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கொட்டையோடு சேர்த்து நம்மளுக்கு வெயிட் போட்டு தருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் முருங்கைக்காவும் மாங்காவும் மட்டும் ஃப்ரோசன்லேருந்து எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். பழங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டோரில் வாங்குறத விட மெக்சிகன் ஸ்டோர்ஸில் இன்னுமே சீப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மெக்சிகோவாக தான் இருக்குது. இவங்களுக்கு பழங்கள் வந்து மெக்சிகோலேருந்து வரதுனால மெக்சிகன் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இளநியை பார்த்தீங்களா, இங்கே தனியாக ஒரு ஆர்கானிக் செக்ஷன் இருக்குங்க. நான் வந்து எல்லா காய்களும்லாம் ஆர்கானிக்காக வாங்க மாட்டேங்க. நம்ம பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சாலட் வகைகள் மட்டும்தான் நான் வந்து ஆர்கானிக்கில் எடுப்பேன். அது கூட ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க. இங்கே ஆப்பிள், கார்ன், கரும்பு கூட இருக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் விலை அதிகம் தாங்க. நாங்கள் கருவேப்பிலை எப்போவுமே நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை செடி வச்சு விற்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு விற்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்போம். வாழைப்பூ, மஞ்சக்கிழங்கு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நான் 2-3 தடவை வாங்கியிருக்கேங்க. குட்டி குட்டியாக 6 வெங்காயம் கூட இருக்காதுங்க. ஆனால் அது அநியாயத்துக்கு விலை இருக்கும். அதனால நான் அது மட்டும் ஃப்ரோசனில் எடுத்துப்பேன். கேஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி உடச்ச கேஷ்யூஸ் நாங்கள் எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். மற்றபடி சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு நட்ஸு காஸ்கோவில் தாங்க சீப்பு. தொடப்பக்கட்டை, மரம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இந்த ஊரில் உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப விலை கம்மி, கோஸ் ரொம்ப விலை கம்மி, இந்த தடவை கத்திரிக்காய் ரொம்பவே விலை கம்மிங்க. நல்லெண்ணெய் பாருங்களேன் எவ்வளோ பெரிய கேனில் இருக்குன்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமேட் ஃபுட்ஸுங்க. பிரியாணிலேருந்து ஜிலேபிலேருந்து ஜாங்கிரிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஒரு கடைக்குள்ள ஸ்வீட் ஸ்டால், டிஃபன் சென்டர், ஸ்நாக்ஸ் சென்டர், கறி, மீன், முட்டை எல்லாமே இருக்குங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு கொடுப்பாங்கங்க. 4 சப்பாத்தி 1 ரூபா. நான் எப்பவுமே அந்த ரியல் லெமன் வாங்கிப்பேங்க. அது லெமன் ரைஸ்க்கு சான்ஸே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்லாம் கேன் ஃபுட்ஸ் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி நான் கேன் ஃபுட்ஸ் எல்லாமே டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. எனக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மாதிரி
கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்குறதை விட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரது தாங்க நல்லாயிருக்கு. அதுவும் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை போட்டு செய்யும்போது வர டேஸ்ட்டு இங்கே வாங்கி செய்யும்போது வரலங்க. எப்போவுமே யார் இந்தியாவிலேருந்து வந்தாலுமே எங்கள் அம்மா வந்து அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த செட் அப்படியே இந்தியாவிலேருந்து கொடுத்து அமிச்சிருவாங்க. ரக்ஷாபந்தன் கூட இங்கே இருக்குது பாருங்களேன், ராக்கி கயிறு. அதே மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் புறம் ஒரு தயிர் தூக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே திருப்பி திருப்பி வந்து ஒரு 2 months once அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வர தயிரில் நீங்கள் துவைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷன், சமோசாலேருந்து போண்டாலேருந்து நம்ம ஊர் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குங்க. என்னோடய ஃபேவரட் நெய்யப்பம், அதை பார்த்தாலே எனக்கு நாக்கில் எச்சி ஊறும். எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நெய்யப்பம் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. இந்த ஊரில் இருக்க பேச்சுலர்ஸ், போஸ்ட் பேச்சுலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஃப்ரோசனாக ஏதாவது பன்னீர் பட்டர் மசாலா அது இதுன்னு ஏதாவது ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு சப்பாத்தியை வாரிக்கிட்டு போயிடுவாங்கங்க. அதே மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூள் இதுவுமே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் மாமனார் வந்து ஒரு 1 year back நல்ல ஒரு 5 kilo கருவேப்பிலை வாங்கி நல்லா காய வச்சு சூப்பராக பதப்படுத்தி கொடுத்து அமிச்சாருங்க. அது இன்னும் என்கிட்ட இருக்குது, நான் அது துவையல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவேன் நான். இந்த கடையில் பாத்திரங்களும் கிடைக்குதுங்க, ஆனால் அது ஒரு குவாலிட்டி நல்லா இல்லை. இந்தியாவிலேருந்து வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்கள் அங்கேருந்து கொண்டு வாங்க, ஏன்னா இங்கே வாங்குகிற பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அடி கனமாக இருக்க மாட்டேங்குது. ஃபைனலாக நாங்கள் வாங்கின ஐட்டம் எல்லாம் பாருங்கங்க, $122 இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் உருளைக்கிழங்கு, 15 packets சப்பாத்தி. நம்ம வீட்டில் ஃப்ரைடே ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்குங்க, அதனால தான் அவ்வளோ சப்பாத்தி வாங்கியிருக்கோம். 4 packets தேங்காய், முருங்கா, மாங்காய், எக்கச்சக்கமாக கத்திரிக்காய், ஆல்மோஸ்ட் ஒரு 5 kilo கத்திரிக்காய் எடுத்தோங்க, ஒரு 5 LB பேக் ரெட் ஆனியன், கேஷ்யூநட், ரோஸ் மில்க் சிரப், ஃபலூடா சிரப், 5 packets மேகி நூடுல்ஸ், சப்ஜா சீட்ஸ் அதுவும் ஃபலூடூஸ் செய்கிறதுக்கு தாங்க, அது பக்கத்தில் அகர் அகர் பவுடர் அதுவும் ஃபலூடாக்கு, ஒரு சின்ன தயிர் டப்பா. நம்ம வீட்டில் எப்போவுமே தயிர் தோய்ப்போம், இருந்தாலுமே தயிர் எப்பயாச்சும் ரொம்ப புளிச்சிடுச்சு கெட் டுகெதர் டைம்லலாம் அசிங்கப்படக்கூடாதுல, அதனால ஒரு பேக்கப்புக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 LB தக்காளி, 8 மாம்பழம், அப்புறம் பசலக்கீரை கட்டு. இவ்வளோ தாங்க இந்த வீக் இந்தியன் ஸ்டோர் பர்ச்சேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் காய்கறியோட விலை ஓகே தாங்க. நம்ம பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக சிக்கனமாகவே ஃபேமிலியை ரன் பண்ணலாம். புதுசாக US வரவங்களுக்கும் US வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் திவானவனி போவோங்க, அங்கே ட்ரெஸ்ஸு, வளையல், கம்பல், பூ, வாழை இலை, சமோசா, பேல்பூரி, பானிபூரி எல்லாம் வாங்கி சதீஷ்குமார்ட்ட அடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா வெல்கம் டு அவர் ஃபேமிலி. மறக்காம அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, கூடவே அந்த மணியும் அடிச்சிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்லைக் கூட பண்ணுங்க. பாய்.